வணக்கம் மக்களே, இன்னைக்கு கொஞ்சம் சாதம் மீதி ஆயிடுச்சு. வீட்டில் காளானும் கொஞ்சம் இருந்தது, அதனால் பிரியாணி மாதிரி தாளிக்கலான்னு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபியை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு ஏலக்காய் 1, கடல் பாசி, மராத்தி முக்கு 1, அன்னாசி பூ 1, பிரியாணி இலை 1, லவங்கம் 4, பட்டை 1 சின்ன பீஸா சேர்த்துக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக அரிஞ்சதை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெங்காயத்தை கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 பச்சை மிளகாய ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன பிறகு நல்லா இது போல் வதங்கியிருக்கணும். இந்த டைமில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டு இதோட பொடியாக நறுக்கின 1/2 கப் புதினா, 1/2 கப் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதை 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இது போல் வணக்கின பின்னாடி பொடியாக நறுக்கின 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்ல மைய வதங்கணும். காளானை அப்படியே சேர்க்கக்கூடாது, அதனால் இப்போ காளானை வதக்கிக்க போகிறோம். இப்போ வேறு அடுப்புக்கு மாற்றிக்கலாம். காளானை வதக்கிறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 பாக்கெட் காளானை இது போல் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இப்போ சேர்த்துக்கலாம். காளான் இருக்க தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கின பிறகு புளிக்காத ஒரு தயிரை 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கிளறிட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பச்சை பட்டாணி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் காளானை மட்டும் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். காளானில் இருக்க தண்ணிலாம் சுண்டிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி நல்லா வெந்த பிறகு காளானை சேர்த்துக்கிறோம். 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு 2 நிமிஷம் அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக கொஞ்சம் 1 பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதத்தையும் மசாலாவையும் தம் மாதிரி போட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை சாதத்தை பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே சமப்படுத்திட்டு இப்போ இது மேலே எடுத்து வச்சிருந்த மசாலாவை போட்டு பரப்பிட்டு மீதி இருக்க சாதத்தையும் மேலே சேர்த்துக்கலாம். பரப்பி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். கேஸ் கட்டியும் விசிலையும் எடுத்துட்டு 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா சாதத்து மேலே நெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சாச்சு, இது போல் கிளறிக்கலாம். மீந்த சாதத்தில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்த்தாச்சு, இப்போ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.